அவர் வாய்ஸ்லயே பேசணும், பேச வருமா? நான் ஈஸியா பேசலாமே. எப்படி பேச? ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தைக்கு நடுவில் 1.5 செகண்ட் கேப் விட்டு அவர் வார்த்தை. எப்பறா நான் பேசுறேன் பாரு. இன்னைக்கு பிகைனூட்ஸ் அவார்ட்ஸ்ல நான் வந்திருக்கிறதுக்கு காரணம் இங்க இருக்கிற ஆடியன்ஸ் தான். கரெக்டா இல்லையா? கரெக்டா? இப்படிதான்க்கா. என்ன கேள்வி வேணா கேள்வி, அவர் மனசாச்சு நான் பதில் சொல்றேன். என்ன விஷயம் கேட்டா சொல்வேன். சொல்லு. கோமாளிக்கும் லவ் டுடேக்கும் என்ன வித்தியாசம்? 3 வருஷம் வித்தியாசம். மேல போய் ஆளை மாத்தி லவ் பண்றாங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நீங்க தான். ஸோ இந்த மேடையை வந்து நான் வந்து உங்களுக்கெல்லாம் தேங்க் பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் போகிற இடத்துல எல்லாம் நான் பார்க்குற லவ் கத்துறது இல்லை வந்து என்கிட்ட வந்து நான் உங்களுக்காக இருக்கேன், சப்போர்ட் பண்ணுறேன், நான் உங்கள் ஃபேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. அது வந்து ஒரு ஸ்பெஷலான ஃபீலிங், அன்கண்டிஷ்னல் லவ் இருக்கும். எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் இவங்களுக்காக என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னு தோணும். அது எனக்கு இப்போது நடக்கும் போது நான் ஒன்று தான் அவங்களுக்குலாம் சொல்லிக்க விரும்புகிறேன். பிரதீப்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, அவங்களுக்காக நான் எப்போவுமே இங்கே இருப்பேன். இனிமேல் உங்கள் ஹாப்பினஸ் தான் என் ஹாப்பினஸ். அதுக்காக நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க, அதாவது அதுக்காக நான் வந்து இங்கே ஐ வில் ஒர்க் ஹார்ட், ஐ வில் ட்ரை டு டூ மை பெஸ்ட். இதை தாண்டி எனக்காக நான் பார்க்குற நிறைய போஸ்ட்டு, ஸ்டோரியோ, இல்லை ட்வீட்டோ, கமெண்ட்ஸோ, இதெல்லாம் பார்க்கும் போது ஒரு ஒருத்தருக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியல. அவங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறது ஐ லவ் யூ. இது நான் ஒரு ஒருத்தருக்கும் சொல்கிறேன், இது பப்ளிக்காக இல்லை, பர்சனலாக எடுத்துக்கோங்க. Thank you so much. Okay, fans request. Pradeep avargalum, Yogi avargalum, ramp walk. நீங்க வந்து அப்படியே ஃப்ரண்ட்ல போயிட்டு வருவீங்களா? Fans request.